ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஜயாஸ் கிச்சன். போன எபிசோடில் நம்ம வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம், பட்டர் லேமினேஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து அந்த பட்டர் லேமினேட்டட் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸை வச்சு எப்படி வந்து பஃப் பேஸ்ட்ரீஸ், பஃப்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாலோவன்ஸ் அதெல்லாம் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி அந்த ஷீட்ஸ், பட்டர் ஷீட்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அது வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து ஃப்ரோசனாக தான் இருக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே அதை வந்து நீங்கள் ஃப்ரீசர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் இப்போ இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸோட ஸ்க்ராப்பு, தட் இஸ் அந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அந்த எட்ஜஸ்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் வந்து நான் இப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ளெயினாகவும் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் ரெடி பண்ணும்போதே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் ஓமோ இல்லை வந்து சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை ஆரிகானோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்ஸை நீங்கள் வந்து ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். அப்படி மாவோட கலக்க வேண்டாம் அப்படின்னு இருந்ததுன்னா இதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க்கு தடவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணினாலும் ஓகே. இதில் வந்து சீஸ் பவுடர் கூட, சீஸ் பவுடர் இல்லைனா வந்து நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து சீஸ் தட் இஸ் நம்ம செடார் கிடைக்கிறது இல்லையா, செடார் இல்லை ப்ராசஸ் சீஸ், அமுல் ப்ராசஸ் சீஸ் எதுனாலும் நீங்கள் வந்து இதில் மாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி ட்விஸ்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ட்விஸ்ட்ஸு. இதுக்கப்புறம் அந்த மீதி ஸ்க்ராப்ஸில் நான் வந்து ஜஸ்ட்டு ப்ளெயினாக வந்து ஸ்கொயர்ஸ் கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். அது வந்து ப்ளெயினாக இருக்கும், அதில் வந்து எந்த ஃபில்லிங்கும் இருக்காது. ஸோ அதுக்கு பேர் வந்து காரி பஃப். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு மில்க் வாஷ் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் செசமி சீட்ஸு தட் இஸ் எள்ளு, எள்ளு மட்டும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்கு. ஸோ நம்ம பஃப்ஸ் பண்ணும்போது மெயின் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து அவனில் பேக்கிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்காவது ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து பேக்கு போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் இது வந்து நல்ல பஃப் ஆகி வரும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பாருங்கள், அவனில் வந்து 200 டிகிரி அவனில் நான் பேக் பண்ணி எடுத்துருக்கேன். 20 to 25 மினிட்ஸ் ஆகலாம், அது அவங்க அவனை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த ப்ரௌன் கலர், இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து உங்களோட ரிசல்ட் இதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ இந்த கலர் ரீச் பண்ணும்போது நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்மண்ட் க்ரீம் சீஸ் ஃபில்லிங் பார்க்கலாம். இதுவும் வந்து பஃப்புக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்லிங், இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும் இந்த ஃபில்லிங். ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து அதில் முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். ஸோ அளவெல்லாம் அந்த இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஸ்பினாச் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்காக, அதுக்கப்புறம் அதில் ஆல்மண்ட் மீலு, அதுக்கப்புறம் ஃப்ளேவர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து மிளகு பொடி தட் இஸ் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஆரிகானோ இட்டாலியன் சீஸ்னிங், அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ், நல்ல க்ரீமியாக வந்து இந்த ஃபில்லிங் இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் க்ரீம் சீஸ் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம், நான் டிலக்டா ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம். ஸோ வந்து நம்மளோட ஃபில்லிங் ரெடி. ஸோ இப்போ இந்த ஃபில்லிங்கை வந்து நான் வந்து பஃப்பில் வந்து வாலோவன்ஸில் வந்து நான் இதை வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் எப்படி வாலோவன்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃப்ரோசன் பஃப் பேஸ்ட்ரி ஷீட்ஸு, இதை வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து சர்க்கிள்ஸ் கட் பண்ண போகிறேன். ஸோ இதை பாருங்கள், பெரிய சர்க்கிள் ஒன்று, சின்ன சர்க்கிள் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ நம்ம டோனட் மாதிரி இதை கட் பண்ண போகிறோம். ஸோ இதை பார்த்துக்கோங்க, ஏன்னா கீழியும் மேலேயும் நான் வந்து மாவு டஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம வந்து இதை தேய்ச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும், ஒட்டினா வந்து என்னாகும் நம்மளுக்கு வந்து மேல் லேயர் கிழிஞ்சிரும், அப்போ வந்து இந்த பட்டர் வந்து உள்ளேருந்து வெளில ஊஸ் அவுட் ஆகும். அந்த மாதிரி பட்டர் வெளில ஊஸ் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரேசிங் இருக்காது அந்தளவுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த கிராக்ஸும் எந்த டேமேஜஸும் இந்த பட்டர் ஷீட்டில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து மேலேயும் கிழியும் வந்து நல்லா மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன். திக்னஸ் அதே 1/2 இன்ச் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பெரிய சர்க்கிள் வந்து கட் பண்ணிவிட்டு
அதுக்குள்ளே வந்து டோனட் மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இது வந்து பேஸு. இதுக்கு டாப் போர்ஷன் வந்து இதே மாதிரி பெரிய சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னரில் சின்ன சர்க்கிள் கட் பண்ணி அந்த ரிங்கை மட்டும் இதில் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் கட் பண்ணிவிட்டு அந்த ரிங் இருக்கு இல்லையா, அந்த ரிங்கை மட்டும் இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அது கொஞ்சம் வெட்டாக இருந்ததுனால நான் அப்படியே பிளேஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அது வெட்டாக இல்லை அப்படின்னா ஒரு அந்த அவுட்டரில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் தடவிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிங்கை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பேக் ஆனதுக்கப்புறம் தனியாக செப்பரேட்டடாக வந்துடும், ரெண்டு லேயரும் ஒட்டாது. அதனால் நீங்கள் ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கொஞ்சோண்டு வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மேல் லேயரை ஒட்டுங்க. எந்த ஆல்ரெடி கொஞ்சம் வெட்டாக இருந்தது அதனால வந்து ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் ஃபில்லிங் அதை நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபில்லிங். இது வந்து க்ரீம் சீஸ் நம்ம போடுறது வந்து நம்மளுக்கு வந்து அது மெல்ட் ஆகாமல் இருக்கும். இந்த ஃபில்லிங் வந்து நீங்கள் க்ரீம் சீஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணணும். நீங்கள் ரெகுலர் ப்ராசஸ் சீஸோ இல்லை மோசரலா சீஸோ யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு பேக்கிங் டைமில் வந்து அது வந்து நல்லா ஆயில் விட்டுன்னு வந்துடும். அப்போ வந்து ஃபில்லிங்லாம் வந்து வெளியே விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு க்ரீம் சீஸ் மட்டும்தான் வந்து பேக் ஆகும்போது நல்ல செட் ஆகி வரும். பேக் ஆனதுக்கப்புறமாவும் நல்லா செட் ஆகி வரும், இந்த மாதிரி ஊஸ் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஃபில்லிங் நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா க்ரீம் சீஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு க்ரீம் சீஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹங்கர்டு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமே தவிர ப்ராசஸ் சீஸ் இதில் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃபில்லிங். இந்த பன்னீர் ஃபில்லிங் வந்து நான் இதுக்கு ரெசிபி நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இந்த பன்னீர் ஃபில்லிங் வந்து நீங்கள் சும்மா சிம்பிளாக வந்து நீங்கள் வீட்டில் பொட்டேட்டோ ஃபில்லிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நான் வந்து 200 டிகிரி அவனில் 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். பஃப்ஸ் வந்து இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் மேலே டாப்பில் வந்ததுக்கப்புறமா நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுவேன். இது 200 டிகிரி நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அவனில் தான் நம்ம அதை பண்ணணும். பிகாஸ் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஹெவி ரைஸ் கிடைக்கும். அப்போ தான் அது பஃப் ஆகி சூப்பராக வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி பஃப்ஸ் செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பாக்ஸில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.